பஞ்சகர்மா யோகா மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்த்ராலயா ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை மேற்கு தாம்பரம். தமிழக சட்டமன்றத்தில் கவர்னர் உரை, பட்ஜெட் உரை, அதன் மீது விவாதங்கள் முடிவுற்று தற்போது மானிய கோரிக்கைகள் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கின்றது. அது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் நடைபெறலாம் என்பதை உறுதி செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு என்னுடைய தலைமையில் இன்று 11 மணி அளவில் நடைபெற்றது. அதில் அனைத்து எதிர்க்கட்சியினரும் ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டார்கள். ஏகமனதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக மே மாதம் 10ஆம் தேதி வரை மானிய கோரிக்கைகளை நடத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவில் மானிய கோரிக்கைகள் சிறப்பாக நடைபெறும். மதியம் 2 மணி வரை மானிய கோரிக்கைகள், ஒவ்வொரு நாளும் 2 மணி வரை மானிய கோரிக்கைகள் நடைபெறும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு இதற்கு உங்களுக்கு விவரம் கையிலே தந்திருந்தோம். கேள்வி நேரம் வழக்கம் போல உண்டு. அது நேரலையில் கேள்வி நேரம் நேரடியாக ஒளிபரப்பப்படும். இல்லை, அந்த கேள்வியே நீங்கள் கேட்க கேள்வி நியாயமானு சொல்லுங்கள். கேள்வி பதில் எதிர்கட்சியில் ஆளுங்கட்சி எல்லா உறுப்பினர்களுடைய கேள்வியும் வருது, பதிலும் வருது, அது லைவில் தான் போகுது. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் கொண்டு வந்த கேள்விக்கு பதில் நீங்கள் அது ஒளிபரப்பலைன்னு சொன்னாங்க, இது உண்மையா கேள்வி உண்மையா? அதான் தரப்படலையாங்க. இல்லை, கேள்விக்கு நேரத்துக்கு பிறகுள்ள விவாதங்கள் எதில் கூட எடுக்கலை. நேரலையிலே நம்ம நேரடி ஒளிபரப்பு இல்லையே, பிறகு எப்படி வரும்? இல்லை, அது தவறான தகவல். கேள்வி பதில் நேரடி ஒளிபரப்பப்படுகிறது. அதனை தொடர்ந்து முதல்வர் 110 விதியின் கீழ் ஏதேனும் அந்த விதிகளில் ஏதாவது கருத்து சொல்லிக்கு இருந்தால் அதுவும் அதுவரை நேரடி ஒளிபரப்பில் இருக்கும். அதே போல் பதிலுரை, பட்ஜெட்டுக்கு பதிலுரை நிதியமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர் கொடுக்க, அதுவும் நேரலையில் வரும். அவ்வளோதான். படிப்படியாட்டு அதுக்குள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாட்டு நீங்கள் நினைக்கபடி இருக்கும். இந்த இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரடி ஒளிபரப்போன்னு சொன்னாங்க. அதுபடி ஆரம்பிச்சிருக்காங்க. 100% நீங்கள் சொன்னபடியே நடக்கும். அது ஸ்கூலில் தான் விடுவாங்க, இங்கே விட முடியாங்க. யாரும் முதியோர் நீங்கள் எப்படின்னா என்ன அளவுகோல் வச்சுருக்கேன், மூத்தோர் முதியோருக்கு என்ன அளவுகோல் இன்னை அதெல்லாம் அவங்க எல்லாரும் ஹெல்த்தி பீப்புள் தான் அங்கே இருக்காங்க. எல்லாரும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்லாம் எடுத்து வெல் ஹெல்த்தியோடு தான் அங்கே இருக்காங்க. நோ ப்ராப்ளம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பள்ளிக்கூடம் காலேஜில் தான் இன்ட்ரோல்லாம் இருக்கும், இங்கே வராது அதெல்லாம். அது அன்னன்னைக்கு உள்ள நிலவரத்தை பொறுத்து. 22. நீங்க எல்லாரும் சென்னையில் இருக்கக்கூடிய நிருபர்கள் தான், ஏன்டா தொடர்ந்து கேட்குறீங்க? இதில் பக்கத்தில் தான் இருக்காங்க மாண்புமிகு ஆளுநர் அவர்கள், நீங்கள் அங்கே போய் கேட்கக்கூடிய கேள்வி ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நீங்கள் அங்கே ஆளுநரும் ரொம்ப நல்ல ஆளுநர் தான் இருக்காங்க, நீங்கள் அழகாக போய் பார்க்கலாம், சந்திக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போய் ஒன்று கேட்டு விவரத்துக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் நீங்கள் ஆளுநர் இன்னைக்கு கூட கால்நடை துறையில் அந்த கான்வொகேஷனுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் அங்கே போய் கேட்கலாமே. ஐயா இப்படி சட்டமன்றத்திலேருந்து 19 வந்திருக்கா, அது என்ன நிலையில் இருக்குது, அதை நீங்கள் உடனடியாட்டு அனுமதி கொடுக்கலாமா? கவர்னர்கிட்டருந்து ஜனாதிபதிக்கு போயிருக்கா, உள்துறைக்கு போயிருக்கா, இல்லை நீங்களே அக்செப்ட் பண்ணி அனுப்பியிருக்கலாம்? ஃபுல் டீட்டெயிலோடு நீங்கள் அழகாக கேட்டுடலாம். இப்போ போனால் கூட உங்களுக்கு சரியாக இருக்கும். கான்வொகேஷன் முடியும். நாங்கள் 1 நிமிஷம் டிலே இல்லாமல் தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பியிருந்தோம். அவங்க தான் சட்டத்துறைக்கு அனுப்பி சட்டத்துறை மூலம் கவர்னருக்கு போயிருது. ஆமாம்,
நீங்கள் எதையாவது வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்கம்மா. பாருங்கள் தம்பி, நீங்கள் எந்த இடத்த கொடுக்கன்னு சொல்லுங்கள் தம்பி. இருக்கிறதுக்குள்ள இதெல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் நல்ல இட ஒதுக்கீடோட அருமையான இடத்த மாண்புமிகு மறைந்த முதல்வர் கலைஞர் கட்டினாங்க. அது வரலாறு நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை. இப்போ இருக்கிறதுக்குள்ளே எல்லாரும் சந்தோஷமாக இருந்து சபையை நடத்தணும், ஜனநாயக முறையில் மக்களுக்காக பணியாற்றணும். விரைவில் வந்து புதிய தலைமை செயலகத்துக்கு போகிறது எல்லா ஏற்பாடும் நடக்கும். அது அமைச்சரவையெல்லாம் முடிவெடுக்கணும், ஆளுங்கட்சியெல்லாம் முடிவெடுக்கணும். நீங்கள் நானும் என்ன செய்ய எப்படி முடிவெடுக்க முடியும்? நம்ம நீங்களும் பொது ஆள், நானும் பொது ஆள். நம்ம ரெண்டு பேரும் பொது வெளியில் உங்கள் கேள்வியும் இங்கே அதான், என் கேள்வியும் அதான். நீங்கள் சொல்லுங்கள், தேவையா தேவையில்லை? நீ உங்கள் மனசாட்சி படி சொல்லுங்கள், தேவையா தேவையில்லையா? நிறைய பேர் நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க. நிறைய பேர் கேள்வின்னு கேட்காங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இங்கே? நான் சொன்னேன், நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்து இதில் எந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்தேன். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் தேவையான கேள்வி தானே கேட்டிருக்கீங்க. சரி, எப்பவுமே கலகலப்பு தான் நமக்கு, அசம்பிளியும் இதே கலகலப்பு தான். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. போ இது புது அசம்பிளியா? புது அசம்பிளி விரைவாக கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆளுகட்சி தான் முடிவு பண்ணும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.